గజాననం భూతగణాదిశేవితం గవిత్తదం భూతపరక్షారపక్షతం ఉమాసదం జోగవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాద పంకజం. గురుర్బ్రహ్మ గురుర్విష్ణు గురుర్దేవో మహేశ్వర గురుర్సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమ. గురవే సర్వలోకానాం విషదే పవరోగిణాం నిధయే సర్వవిద్యానాం దక్షిణామూర్తయే నమో నమః. వేల్ వేల్ మురుగ చివేల్ మురుగను కరహరోగరా. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாட்சணர் டாக்டர் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரம் வந்ததுன்னா எல்லாமே நடந்துடும் சார், அதுதான் உண்மையும் கூட. ஒரு பூலோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மகாலட்சுமியை சதா காலம் வென்றார். அம்பா தேவி மகாலட்சுமின்னு காப்பாற்று காப்பாற்றுன்னு வென்றார். அப்போது மகாலட்சுமியினுடைய அக்கா ஜேஷ்டா தேவிக்கு பொறுக்கலை. உன் கண்ணு முன்னாடியே கதறான், நீ இப்போ பார்த்துட்டே இருக்கியே, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ மகாலட்சுமி சொல்கிறா, இல்லை இந்த பூலோகத்தில் நான் யாரும் கஷ்டப்பட்டு நான் பார்க்க மாட்டேன், ஆனால் அவனுக்கு உண்டான நேரம் வரல, ஆனால் முன்னையே அவன் கதறான், இருந்தாலும் உனக்கு கடுமையான மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் பண்ண போகிறேன் இவாளுக்குன்னு சொல்லிட்டு ஜேஷ்டா தேவி என்ன பண்ணுறா, நிறைய தங்க மூட்டை எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். தங்க மூட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்த உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம், ஆஹா இறைவன் அனுகிரகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறான். ஒரு இருட்டுக்குள்ளே நாலு திருடர்கள் அவனை அடித்து அதை பறிச்சு விட்றான். பறித்து அடுத்த நாள் உட்காந்து கவலைப்படுறான், ஐயோ போயிடுத்தேன் ஐயோ போயிடுத்தேன், நிறையா பணம் வந்தும் போயிடுத்தேன், திருப்பியும் கத்துறான் மகாலட்சுமி அப்படின்னு கத்துறான். அப்போது ஜேஷ்டாதேவி சொல்கிறா, நான் திருப்பி அவனை கைவிட மாட்டேன், உனக்கு பெரிய மனசு கல் மனசு அப்படின்னு சொல்லி நிறையா மோதிரங்களை போடுறான். இந்த மோதிரங்கள்லாம் எடுத்து கையில் மாட்டிட்டு ஆஹா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் கடல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது இந்த மோதிரம் கிடச்சிது, சந்தோஷம்னு எடுத்து போடுறான். சரி எதுக்கு கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு போடலான்னு உள்ளே முழுகிறான். அந்த கல்லெல்லாம் உதிர்ந்து உளுந்துடுறது, மீனெல்லாம் அதை சாப்பிட்டுடுறது. ஐயோ மோதிரம் போயிடுத்தேன்னு கத்துறான். ஜேஷ்டாதேவிக்கு ஒன்றுமே புரியுது, என்ன இப்படி ஆயிடுத்தே என்ன இப்படி ஆயிடுத்தே என்ன இப்படி ஆயிடுத்தே என்ன இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் நேராக மகாலட்சுமிகிட்ட போகிறான். நான் அப்போவே உங்ககிட்ட கேட்டேன், அவனுக்கு அனுகிரகம் பண்ணேன், நீ நேராக வரட்டும்னு சொன்னேன், நான் கொடுத்தேன், இப்படி திருட அவனை விட்டுருந்து பறிச்சுட்டு போயிட்டான், திருப்பி மோதிரம் கொடுத்து அதை மீன் சாப்பிட்டு விட்டுது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகாலட்சுமி, இரு கொஞ்ச நேரம் பொறு, கொஞ்ச நேரம் பொறுக்கிற அந்த நாழிகை வர்றது, இப்போ நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அம்பாள் இப்படி பார்க்குறா, ஒரு திருடனை ரெண்டு போலீஸ்காரை துரத்தின்னு போகிறா, அவன் கையில் மூட்டையோடு ஓடுறான். இவன் இந்த இடத்துல உட்காந்து கதறின்னு இருக்கா, மகாலட்சுமி நீ கொடுத்த ரெண்டு சான்ஸையும் விட்டுட்டேன், இந்த கடைசி வாய்ப்பு கொடுக்க மாட்டேயான்னு கேட்குறான். அந்த மூட்டை எடுத்து ஒரு பக்கம் ஒரு வீசு வீசுனா இவன் மடியில் வந்து விழுந்திருக்கு, அந்த திருடன் ஓடி இருக்கான். இந்த ரெண்டு பேரும் துரத்தின்னு வரக்கூடிய போலீஸ்காரா இந்த மூட்டை வீசினதை பார்க்கல, திருப்பி அந்த திருடனை துரத்திட்டு ஓடுறான். இவன் திறந்து பார்க்குறான், அது ஃபுல்லாக தங்க ஆபரணங்கள்லாம் இருந்திருக்கு. ஆஹா நம்ம தொலைச்சது கிடச்சி கொடுத்தேன்னு சொன்னான். இப்போ மகாலட்சுமி சொன்னான், எனக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இருக்குது, இருந்தாலும் அந்த நேரம் வந்தால் தான் அது நிலைக்கும், அதை பத்திரமாக வைத்து கொள்வான். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இது நடந்த மாதிரியே இருக்குல்ல, நிறையா சம்பாதிச்சிருப்போம் இழந்திருப்போம், சம்பாதிச்சிருப்போம் சேர்த்து வச்சுருக்க மாட்டோம், ஆனால் இப்போ சம்பாதிக்க முடியலேங்கும் போது அந்த கவலைகள் இருக்கும், கவலையே படாதீங்க. அம்பாளை வேண்டிக்கோங்க, நல்ல நேரம் பிறக்கும், ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது. மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளை தேடி வந்த அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். 19/12/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் மார்கழி மாதம் 3ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். 11:47 வரை. பின்பு அஸ்தம். இன்றைய திதி அஷ்டமி. 10:19 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு அஷ்டமி பிரதட்சணம்னு சொல்லுவா,
பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம், துர்காம்பாளை வழிபடுறதும் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கும் ரொம்ப விசேஷமான அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு பிரத்யங்கிரா தேவிக்கு, அதே மாதிரி துர்காம்பாளுக்கு வேண்டினோம் அப்படின்னு வச்சுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடச்சிடும். அவ்வளோ விசேஷம் கொண்டவள் துர்காம்பிகை. இதை சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு பார்த்துட்டேன்னா, உத்தர நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரத்துக்குண்டானது பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோ, அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்ருக்கோ, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவா, தந்தையார் மூலமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவா, பூர்வீக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோ, பூர்வீக சொத்தின் மூலமான பண வரவுகள் மாதம் மாதம் வந்துட்டுருக்கிறவாளுக்கு, அதே சமயத்தில் அரசாங்கத்து ரீதியாக ஒரு உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம்னு சொல்லி இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள், இந்த நட்சத்திரம் எனக்கு என்ன பலன்கள் தருதுங்கிற ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும். உதவின்னு கேட்டு போகிறவாளுக்கு நிச்சயம் அந்த உதவிகள் நிறைவேறும். உதவி அப்படின்னு உங்களை கேட்டு வரவாளுக்கு நீங்கள் உதவிகள் நிறையா செய்வீங்க. ஸோ ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு ஒரு வேலையை விடணும், அப்படி யதார்த்தமாக ஒரே வேலைகளில் இருந்துட்டு சரி வாய்ப்புகள் கிடச்சோ அதை விட்டுவிட்டேல் அப்படின்னு சொன்னால் பின்னாட்களில் வாய்ப்புகள் கம்மியாகவே இருந்துருக்கும். குறிப்பிட்டு மேஷராசி என்பவர்களுக்கு கடன் சம்பந்தமான தொலைகள் இருந்தாலும் முதல்ல அந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனையை முதல்ல தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வியாபார விஷயங்களே தன்னால் செலவுகள் இருந்தது போய் வரவுகள் தேடி வரும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, எண்ணெய் சம்மந்தமாக, நெய் சம்மந்தமான, நீர் சம்மந்தமான, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமான, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரொம்ப நாளாக பண வரவுகள் விஷயத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு எனக்கு 90% முடிஞ்சது, 10% நடந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாயிரும் வேண்டிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தடைபட்ட காரியங்கள் வேக வேகமாக முன்னேற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். உடம்பு சரியில்லாதிருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம். வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பைரவர் வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, பயங்கள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும், அந்த பயங்கள் போய் நன்மைகள் வர்றதுக்கு இறைவனுடைய வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் இந்த விஷயத்தில் எப்போவுமே சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நமக்கு காசு இல்லையா உடனே நகை கொண்டு வைக்கிறது, காசு இல்லையா வீட்டு பத்திரத்தை கொண்டு வைக்கிறது. இது இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோங்கிறத மறந்துடணும், இனிமேல் சேமிக்கிற விஷயத்தை பற்றி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க 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 நமக்கு இந்த அடமானம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கங்களே விட்டு போயிடும். முடிந்த அளவுக்கு உங்கள் பொருள், மனைவியுடைய பொருள், அதே மாதிரி மனைவி கணவருடைய பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பூர்வீகமாக ஞாபகமாக இருக்கிற விஷயங்களை விற்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்கள் காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துருக்குவா, பிரின்ஸிபலாக இருந்துருக்குறவா, லெக்சராக இருந்துருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் வாய்ந்த தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் விசேஷகரமாக நண்பர்கள் மூலமான பல காரியங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். உடல் உழைப்பு, இந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நீடிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். விடாத ஒரு விஷயத்துக்காக போராடினிருந்த காரியங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்களால் வராது, மூணாவது மனுஷனால் தான் நிறையா வரத்துக்குண்டானதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் வீட்டு பிரச்சனைகளில் மூணாவது மனுஷால தலையிடுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கடகராசி அன்பர்களுக்கு தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் தாமதமான காரியங்கள்லாம் ஒன்று நீங்களே தாமதித்து செய்வேல், அப்படி இல்லைன்னா தாமதமான காரியங்களை சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவேன். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நிதானம் கடலை விட பெருசு தான், கரெக்டு தான். இருப்பினும் நிதானம் ஒரு சில காரியங்களில் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முடிந்த வரைக்கும்
கொஞ்சமாவது உங்கள் ராசிக்கு உண்டான இயல்புகளை கொண்டு வந்துக்கோங்க. திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் அமோகமாக இருந்துருக்கும். பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமாக வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடியதாகவும், பண வரவு முந்தியெல்லாம் இலவசமாக பல காரியத்தை பண்ணிட்டு இருப்ப அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி என்பவர்கள் உயர்ந்த சிந்தனைகள் பல விஷயங்களில் இது செய்யணும் செய்யணும்னு சொல்லி அந்த காரியத்தை ரொம்ப அழகாக பேசி சாதுரியமான வார்த்தைகள் மூலமாக காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விவேகமாக சிந்திப்பில் அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலமாக அந்த காரியத்தை வெற்றி கொள்வீர். முடியாத காரியத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை முடித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியதாக அவங்களுக்கு மனசு சங்கடப்படுற மாதிரி பேசவும் படாது. முடிந்தளவுக்கு பேசிட்டால் உடனே மன்னிப்பு கேட்கறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அன்பாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விடாத உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு தொலைந்த பொருட்கள் திரும்பி கிடைக்கும். மேல்படிப்புக்குண்டான மன திருப்தி உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, ரொம்ப சந்தோஷகரமான நாள். சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நடந்ததுக்கப்புறம் அதை சொல்லிக்கிறது அவங்களுக்குள்ளே சரி இப்போ சொல்ல பாரு கடைசி நேரத்தில் சொல்கிறான் பாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல. முன்னமே எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திட்டு கடைசியில் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் இவர் வாயோட தான் எல்லாம், இவர் பேச்சோட தான் எல்லாம், எந்த காரியத்தையும் இவர் பண்ண மாட்டார் இப்படியே சொல்லிட்டு இருப்பார். முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறது இல்லை முடிக்கிற தருவாயில் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு செயல்களை விட திருஷ்டிகள் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி அந்த செயல் முடக்கங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கு. ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கோ, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருந்துருக்கிறோம், ஷேர் ஹோல்டராக இருந்துருக்கிறவா, அதனால் ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். துளாராசி என்பவர்கள் ஸ்கூல் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நிறையா முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் மூலமான நல்ல முன்னேற்றங்கள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறத அறவே தவிர்த்துக்க நல்லது. ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்கோம், ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்கோம், வீட்டுக்கு முன்னாடி நிறைய செங்கல் வச்சுருக்கோம், இடப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது. மணல் வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது. வீட்டில் வச்சுருக்கோம் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது. யார் என்னங்கிறத சூக்ஷமாக கண்டுபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் நம்ம இடம் செடி கொடியெல்லாம் இருக்கும்போது இந்த விஷ பிராணிகள்லாம் இருந்துருக்கும், ரொம்ப கவனமாக நடக்கணும். குழந்தையில விடும்போதும் கவனமாக இருக்கணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்களை பத்திரமாக எடுத்து வைக்கிறதும், பணம் என்பது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இழக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் பொருட்களை பத்திரமாக வைக்கிறது நல்ல பலன்கள். வியாபாரங்களில் உங்களை அனுகூலியமாகும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெருசாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள். மருத்துவத்தில் இருந்துருக்கிறவா, சின்ன கிளினிக் வச்சுருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டலில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், மேலும் கடையை திறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் பெருமை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில காரியங்கள்லாம் நடக்காது நடக்காது நினச்சிட்டுருக்க விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடந்து இல்லை யதார்த்தமாக நடந்துருத்துனா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கு. ரொம்ப நாள் சேர்த்து வச்சதன் மூலமாக மனைவிக்கோ, குழந்தைகளுக்கோ, தாயாருக்கோ, தந்தையாருக்கோ, தங்கைக்கோ, அக்காவுக்கோ, உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அதை பயன்படுத்தும் போது மன திருப்தியோடு இருந்துட்டுருப்பேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிறைக்கிறது, அதே மாதிரி நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல காரியங்களுக்காக சில பொருட்கள் வாங்குறதுக்குண்டான பணத்தை சேர்க்கறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன், உங்களுக்குன்னு யோசிக்கிறது உங்களுக்குன்னு சரிபடுறதுன்னு தான் நீங்கள் செய்வேன். மற்றவாளுக்காக அதை மாற்றிக்கொள்ளாத போது சின்ன சின்ன சண்டை அப்பப்போ திருஷ்டி வட்ட மாதிரி வரும், இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்கள். மகர ராசி நேயர்கள் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். முந்தியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணும்போது ரொம்ப இலவசமாக ஃப்ரீயாக பண்ணிட்டு இருப்போம் அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் என்ன யூஸ், ஏன்னா இது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவாளாக இருந்தாலும் சரி நிறையா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரிந்துக்கணும் தெரிந்துக்கணும் தெரிந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எல்லா விஷயங்களும் செயல்படுவேன். யார் சொல்கிறது சரி அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் அப்பப்போ குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். இருப்பினும்
சில விஷயங்களை அது உண்மையை தெரிகிற வரைக்கும் ரொம்ப அதற்கு பிரயாணம் பண்ணுறது அதுக்கு செலவு பண்ணுறதுமாக இருந்திருப்பீர். கோயில் காரியம், பூஜை காரியங்கள், இறைவனோட வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசார செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய அக்கறையெல்லாம் ரொம்ப முதன்மையாக இருந்துருப்பீர். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மேலும் மேலும் செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சதய நட்சத்திரம் புரட்டாத நட்சத்திரத்திற்கு இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள் இருந்தது, கையெழுத்து போடணும், ஜாமீன் கையெழுத்து போடணும், அவளுக்கு சிபாரிசு பண்ணணும், அவள் வேலை வாய்ப்புக்காக நான் அவங்களுக்காக சிபாரிசு பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நாள் தெளிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாரேனும் உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. முடிந்த வரைக்கும் யார் என்ன கூட வச்சுக்கிறவா என்ன, நம்மளுடைய பொருட்கள் அவள் ஏதாவது பார்க்குறாளா போன்ற நிறையா விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு பொருட்களை வாங்கி கம்மி லாபத்துக்கு விற்கும்பொழுது இதனால் என்ன பிரயோஜனங்கிறத யோசித்து வியாபாரம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கார்பெண்டர் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணி, இன்ஜினியரிங் படிச்சுருக்கவளுக்கு அறிமுகமான பலன்கள் உண்டு. கும்பராசி என்பர்கள் இன்றைய தினம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷகரமான வழிபாடு கும்பராசி என்பர்கள். மீனராசி நேயர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாள். சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து தோல்வியான விஷயங்கள்லாம் மற்றவா ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு காரியத்தை விடாது முயற்சி பண்ணி இந்த ஜெயிப்பில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். அதற்குண்டான பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் இன்னொருத்தர் கூட இன்னொருத்தரை சேர்த்து வச்சு, அதாவது நீங்கள் ரெண்டு பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, நான் நடுவில் எனக்கு தகவல் மட்டும் தருவீங்க, அதில் வர லாபங்கள் மட்டும் நான் எடுத்துக்கலன்னா அவா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தனித்துவமாக வச்சுடுவா. அதனால் வெளியில் பல விஷயங்களை சொல்ல வேண்டாம். முடிந்த அளவுக்கும் யாருக்கேனும் ஒரு பிஸ்னஸ் லிங்க் கொடுக்குறேன்னா அதன் மூலமாக நீங்கள் நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கும்போது முழுமையாக இருக்க முடிஞ்சால் அதை லிங்க் பண்ணி விடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அது ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதை ஒற்றுமையாக சேர்த்து வைக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான திருஷ்டிப்பட்ட மாதிரி எங்கேனா வெளியில் போயிட்டு வந்தால் சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்பியும் மாறுதல்கள் உண்டு. இன்றைக்கி சில நேரம் பார்த்துட்டுனா ஆரோக்கியமாக இருக்கும், சில நேரங்கள் உடல் உபாதைகளாக இருக்கும். வெளியில் சாப்பிடக்கூடிய விஷயத்தை குறைத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 நலம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஒரு காரியத்துக்கு போகிற அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிறையா விஷயங்கள் இந்த காரிய ஜெயத்துக்காக சொல்லியிருக்கா. ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விசேஷகரமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சின்ன தட்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு வெத்தலையிலையோ கொஞ்சம் அக்ஷதையை எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை லேசாக பன்னீரோ அல்லது ஜலத்தையோ விட்டு நினச்சிக்கணும். அந்த ஜலத்துட்டு அந்த ஓம் ஜயாயை நமக, ஓம் ஜயாயை நமக, ஓம் ஜயாயை நமக, ஓம் ஜயாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த நினைத்த குங்குமத்தை வலதுபுறமாக அழகாக ஓம் ஜயாயை நமக, ஜயாயை நமகன்னு சுற்றி வரணும். அப்படி 16 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி நெற்றி புருவங்களுக்கு நடுவில் எடுத்து வச்சுட்டு அந்த அக்ஷதையும் எடுத்து ஓம் ஜயாயை நமக, ஓம் ஜயாயை நமகன்னு சொல்லிவிட்டு அந்த அக்ஷதையும் நெற்றி புருவத்துக்கு நடுவில் அந்த குங்குமத்துக்கு மேலேயே ரெண்டே ரெண்டு அக்ஷதையும் எடுத்து வச்சுக்கணும். அந்த அக்ஷதையும் நம்மளுடைய தலையில் போட்டுக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணி பாருங்கள், துர்கையை வேண்டி பாருங்கள். போகக்கூடிய காரியங்கள் எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் விலகி கொடுக்கும். இந்த விஷயம் சொல்லி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது ஒரு சின்ன சொல்லும் போது பார்த்துட்டேன்னா இது என்னடா இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட சொல்லுவார். ஒருத்தர் சொல்கிறார், சார் எப்போ நான் இதை வச்சுட்டு போகிறனோ, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு க்ரீன் சிக்னல் தான் சார், நான் அந்த இது யதார்த்தமாக நம்பினா நம்புங்க, நம்பாட்டி வேண்டாம், ஆனால் எனக்கு நிறைய காரியங்கள் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, நிறையா காரியங்கள் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யதார்த்தமான நம்பிக்கை, சின்ன சின்ன நம்பிக்கையில் கூட இந்த மந்திரங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை விட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் ஜெயிச்சா போதும் இல்லையா. நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும், பண விஷயத்துக்காக போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டு லேசாக பன்னீர் அல்லது தண்ணீரை ஊற்றிக்கொண்டு ஓம் ஜெயாயை நமக, ஓம் ஜெயாயை நமக, ஓம் ஜெயான 16 நாமங்களை சொல்லி நெற்றி புருவத்துக்கு நடுவில் வைக்கணும். அதே மாதிரி அக்ஷதை எடுத்து, மஞ்சள் அக்ஷதை எடுத்து ஓம் ஜெயாயை நமக, ஜெயாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த
எங்கே குங்குமம் வச்சோமோ அதுக்கு மேலேயே வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டு அக்ஷதையும் தலையிலையும் போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம எந்த காரியத்துக்கு போகிறோமோ துர்காம்பாள் நினச்சிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி சித்தி ஏற்படும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை ஆன்மீக தகவல் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.